ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இந்த நம்பர் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பிரீமியர் லீக் ஃபுட்பாலில் ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்துருக்குது ப்ரீமியர் லீக் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் ஃபுட்பால்லேயே வச்சுக்கலாமே ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன்ஸ் லீக்லாம் லீக்லலாம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு டீமுக்கான ஒரு நம்பராகவே இருந்துட்டு வருது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் அப்படின்றது அந்த ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் கடந்து பல வருஷமாகவே இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு வருது ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸ் வந்தால் என்னாகும் ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸ் வந்தால் என்னாகும் அப்படி அப்படின்னு பயங்கர கொஷின்ஸ் வருது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஒரு ஒன்பது பத்து வருஷ காலகட்டத்தில் மேன்செஸ்டர் சிட்டி வந்து நிறைய ஃப்ராடை வந்து நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு யூஸ்லாம் என்னன்னா அந்த மேன் யுனைடட் இருக்கட்டும் இருக்கணும் லிவர்பூல் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் நிறைய இடத்துல செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்றது நம்மளால கேக் பார்க்க முடியும் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி அப்போ அவங்களுக்கு கப்பு கிடைக்குமா அப்படி அப்படினு சொல்லிட்டு நிறையா இதாக இருக்குது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மேன் சிட்டி வின் பண்ண டிராபீஸ் எல்லாமே திரும்பி பெறப்படுமா அப்படி இப்படின்னு பல கொஷின்ஸ் வந்து இந்த இடத்துல எழுது பட் ஆனால் ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் டூ தௌசண்ட் எயிட்டில் மேன் சிட்டிக்கு புது ஓனர்ஸ் வராங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா புது புது மேனேஜர்ஸ் மாறுறாங்க நிறைய பிளேயர்ஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ் உள்ளே வராங்க எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் வருது புது புது டீல் வருது இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எத்திஹாட் ஸ்டேடியம் ஓகே அவங்கள எல்லாமே மிடில் ஈஸ்ட் ஓன்டு ப்ளேஸ் தான் எத்திஹாட் அப்படின்றது வந்து மிடில் ஈஸ்ட் ஓன்டு ஒரு ஏர்வேஸ் கம்பெனி எத்திஹாட் ஏர்லைன்ஸ் தான் அவங்களோட ஷர்ட் ஸ்பான்சர்ஸாக இருப்பாங்க ஸோ இது மாதிரியான அந்த மிடில் ஈஸ்ட்டு அது மேன்செஸ்டர் சிட்டியோட ஓனர்ஸோட சொந்தக்காரங்கள் மட்டுமே அந்த டீமை வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதாங்க அதுவும் ரொம்ப ஒரு அன்இமேஜினபிளான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொரு புது புது ஸ்பான்சர் இருக்கும் இப்போ லிவர்பூல் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் சார்டர்டாக இருக்கலாம் ஆர் இப்போ ஆர்சனல் இருக்கலாம் முன்னாடி எமிரேட்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் புது புது ஸ்பான்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இப்போ செல்சில இந்த இது மாதிரியான ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லா டீமுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் பட் ஆனால் மேன் சிட்டிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஓனர்ஸு அண்ட் அந்த ஓனர்ஸ் என்னென்ன நினைக்கிறாங்களோ அவ்வளோ பணத்தை வந்து அந்த ஸ்பான்சர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தா அதுவும் ஓனர்ஸ் தான் ஸோ இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளாவான ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறாங்க இப்படி ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் வழியாக அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல கம்ப்ளைண்ட்ஸும் இருந்து வந்தது அண்ட் இன்னும் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா மேன்செஸ்டர் சிட்டி இந்த இடைப்பட்ட ஒன்பது பத்து ஆண்டுகள் டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்குமான இந்த இடைப்பட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளில் பல ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அதுவும் குறிப்பாக ஒரு ஜெர்மன் மீடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேன்செஸ்டர் சிட்டிக்கு உள்ளே இருக்கிற சில இமெயில்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த இமெயில் சேட் எல்லாத்தையுமே அவங்க லீக் பண்ணுறாங்க அந்த இமெயில் சேட்டில் நிறைய விஷயங்கள் வந்து இதாகுது வெளியே வர ஆரம்பிக்குது அது குறிப்பாக அவங்களோட ஃபினான்ஷியலில் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான குள்ள குள்ளறுபடிகள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இமெயில் அதாவது இன்சைடர்ஸில் வந்து அவங்க இமெயில் வழியாக சேட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க வெளிக்கொண்டுடுறாங்க இது வந்து ஒரு பயங்கரமான அக்யூசேஷனாக உருவாகுது இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வருது கிட்டத்தட்ட அந்த ஒன் ஃபிஃப்டின் சார்ஜஸில் எண்பது சார்ஜஸ் தான் ஃபைனான்சியல் சார்ஜஸ் அதாவது அது நூற்றி பதினஞ்சுமே ஃபைனான்சியல் கிடையாது அதில் எண்பது சார்ஜஸ் வந்து ஃபைனான்சியல் சார்ஜஸ் அண்ட் அடுத்த முப்பத்தி அஞ்சு வந்து இன்வெஸ்டிகேஷன் பிரிமியர் லீகோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒழுங்காக கோவரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய சார்ஜாக இருக்குது அதுதான் மிச்சம் முப்பத்தஞ்சுமே ப்ராப்பர் கோஆபரேஷன் வந்து மேன்செஸ்டர் சிட்டிலிருந்து இல்லை அப்படின்றது தான் பிரிமியர் லீகோட அக்யூசன் இருக்குது இதை தொடர்ந்து பல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் நூற்றி பதினஞ்சு சார்ஜஸ்லாம் கிடையாது மொத்தம் நூற்றி முப்பது சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது இப்போ இன்கேஸ் கேஸ் இப்போ வந்து மேன்செஸ்டர் சிட்டிக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்றத மேன்செஸ்டர் சிட்டிக்கு வந்து அவங்க வந்து நடக்க வாய்ப்பு ஃபைன் மட்டும் போடலாம் ஒரு ஃபைன் அமௌண்ட் இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் நார்மலாக கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம் ஆர் தி பிக்கெஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீமியர் லீக்லேருந்து சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க தள்ளப்படலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் சிரியாவிலேருந்து யுவன் வந்து டூ தௌசண்டோட ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் வந்து சிரியாலேருந்து யுவன் தள்ளப்பட்டு சிரி பிக்கு வந்து ஆடினாங்க அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரியான ஒரு நிலை வந்து மேன்செஸ்டர் சிட்டிக்கு ஏற்படக்கூடும் ஆனால் இதுக்கு ம மற்ற ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம் குறிப்பாக மேன்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் லிவர்பூல் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வந்த டீமுக்கு கப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடையாது அப்படின்றது தான் உண்மை அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜீரோ அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த எண்பது ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஒன் அவங்க ஃபைனான்ஷியல் அவங்க என்டிஆர் ஃபைனான்ஸ் வந்து அவங்க கரெக்டாக காட்டலை அப்படின்றது நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மேனேஜர்ஸை அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக எப்படி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேனேஜர்ஸ்க்காக கொடுத்த பேமெண்ட்ஸாக இருக்கட்டும் வந்து தெளிவாக வெளியே காட்டல அதுவும் இல்லாமல் சீக்ரெட் க்ளாஸ் நிறையா போட்டிருக்காங்க மேனேஜர்ஸுக்கு வந்து சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் அவங்க கான்ட்ராக்ட்ஸில் இருக்குது அது வந்து வெளியே கொண்டு வராமல் அஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப அன்அஃபிஷியலாக சீக்ரெட்டாக அதெல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே இந்த இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ராடு கீழே வருது நிறையா அண்டர் த டேபிள் பேமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்க அந்த ஜெர்மன் மீடியா வந்து மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கான ஒரு ஹியரிங் தான் இப்போ ஒன்று இருக்குது ஸோ இன் கேஸ் அது வந்து தண்டிக்கப்பட்டால் இதுக்கு முன்னாடி சொன்னால் இந்த பனிஷ்மெண்ட்ஸ்க்கெலாம் பாசிபிளாக இருக்குது பட் ஆனால் இதுக்கப்புறமும் அவங்க மேல்முறையீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த மேல்முறையீடு பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்னொரு ஆறு மாதமும் ஒரு வருஷமோ எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நான் இன்னும் எத்தனை வருஷம் அதை போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு மேன்செஸ்டர் சிட்டி வந்து தண்டிக்கப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது மேன்செஸ்டர் சிட்டி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து லீகலாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க லீகலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்பர்ட்ஸு சொல்லியிருக்கிறாங்க